தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை வருகை தரவுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார சீடியை வெளியிடும் போது தூத்துக்குடியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு சீடியை வெளியிடவுள்ளார். மேலும் கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணி விரைவில் உடைந்துவிடும். அங்கு உள்ள கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்லை. கூட்டணி தர்மத்தை மதித்து கடைபிடிக்கும் ஒரே கட்சி அது அதிமுக மட்டுமே. இதனால்தான் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அதிமுக வழங்கியுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகள் விரைவில் அதிமுக கூட்டணிக்கு வர தயாராக உள்ளது. இது நிச்சயம் நடக்கும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார்.